ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, டி நகர் பாண்டி பஜாருக்கு தான் வந்திருக்கேன். ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஜிமார்க் ஹோம் ஸ்டோர். ஸோ இது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாண்டி பஜார் வந்தீங்கன்னா ரத்ன ஃபேன் ஹவுஸ் இருக்கும். ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஷாப் வந்திருக்கு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அண்டு நிறைய பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ கேச்சர் அண்ட் கில்லர், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இங்கே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வெட் கிரைண்டர், அதுக்கப்புறமா டொமஸ்டிக் ஆயில் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில், அதுக்கப்புறமா ஸ்டாச் ரெடக்ஷன் குக்கர், ரோபோ குக்கர், மேஜிக் மிக்ஸி, அதுக்கப்புறம் கோகோனட் ஸ்க்ராப்பர், ஸ்மார்ட் ரொட்டி மிஷின், அப்புறமா ரீசார்ஜபிள் டியூப், ரீசார்ஜபிள் எல்இடி, டிஜிட்டல் ஹோம் யூபிஎஸ், ரீசார்ஜபிள் ஃபேனு, கிச்சன் ஃபேன்ஸு, கூல் ப்ரீஸு, போர்ட்டபிள் ஏசி, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே இந்த ஷாப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் போயிட்டு இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜிமார்க் ஷாப்புக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ பக்கத்தில் வந்து சார் இருக்காரு. ஸோ ஜிமார்க் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஷாப் சொல்லலாம். நானே அதை பார்த்து தான் இங்கே நான் வந்திருக்கேன். நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சார்கிட்ட வந்து இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள், உங்களை பற்றி, இந்த ஷாப்பை பற்றி கொஞ்சம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஜிமார்க் அப்ளைன்சஸ், செந்தில் பழனியப்பன். நம்ம சென்னையில் வந்து ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் கடை இருக்குது. எல்லாத்துக்கும் இன்னும் வெளியூர் மக்களை, இப்போ சென்னை மக்களுக்குனா தெரியும், ராஜாபாதர் ஸ்ட்ரீட்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் இருக்குது, அதுலேருந்து ரெண்டாவது பில்டிங் நம்மளோட ஜிமார்க் அப்ளைன்சஸ். சப்போஸ் வெளியூர்லேருந்து வராங்க அப்படின்னம்னா சென்னை பாண்டி பஜார் வந்துருங்க. பாண்டி பஜாரில் நாயுடுகால், நாயுடுகாலுக்கு பேக் சைடு ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டு, அங்கே நம்ம ஜிமார்க் அப்ளைன்சஸ் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்டைமில் கால் பண்ணுறது போல் ஆஃபீஸ் அவர்ஸ்னு இருக்குது, 10 to 8 கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா எந்த டைமுக்கு வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், திருப்பி ஆஃபீஸ் அவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. நம்ம ப்ராடக்ட்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம போடக்கூடிய புது ப்ராடக்ட்டுக்கு வெயிட் பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, வெயிட் பண்ணுவாங்க அடுத்தது என்ன ப்ராடக்ட்டு. தினந்தோறும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 50 to 100 பேர் கால் பண்ணுவாங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு. அதாவது வாங்கி ஃபீல் பண்ணவங்க நம்ம ஜிமார்க்கோட குவாலிட்டி, சர்வீஸ் எல்லாமே தெரியும். இருந்தாலும் உங்களோட வியூவர்ஸ்க்காக நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புது ப்ராடக்ட்ஸையும் நான் அப்டேட் பண்ணுறேன். டைம் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்க அப்படின்னம்னா கிச்சனில் வந்து அனல் அடிக்கும், அந்த இடத்துல ஃபேன் இருக்கும், ஆனால் அடுப்பு பற்ற வைக்கும் போது போட முடியாது. இந்த வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது எல்லாமே கிச்சனில் வைக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாமே. ஆமாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சனில் மட்டும் கிடையாது, நம்மளோட ஆஃபீஸ் டேபிளில் வச்சுக்கலாம், பார்த்தீங்கன்னா இதை டவுன் பண்ணிக்கலாம், அப் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து ஆஃபீஸு, வீடு, கிச்சன் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கிச்சனில் மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் டேபிளில் வைக்கிறோம் அப்படின்னம்னா இந்த ரெண்டு மாடல் பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நாய்ஸ் பெருசாக வராது. உங்கள் ரூம் ஏசி ரூமாக இருந்தால் நல்லாவே அந்த சில்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும், சீலிங் ஃபேன் போட வேண்டியதில்லை. சரி, இந்த இந்த ஏர் கூலிங்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஏசி இல்லாத ரூம்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிச்சன்லையும் வச்சுக்கலாம், பூஜை ரூமில் வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் டேபிள் வச்சுக்கலாம், ஒர்க் ஃப்ரம்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாடல்ஸ்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி மாடல்ஸ் வரும். இந்த மாடல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா பாடியை ரொட்டேஷன் ஆகுது. எதுக்காக இது ரொட்டேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏசி ரூமில் வந்து நீங்கள் வந்து சீலிங் ஃபேன் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக சீலிங் ஃபேன் போடக்கூடாதுன்னா டஸ்ட், அது மட்டும் கிடையாது, கூலிங்கை வந்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக கவர்டாக இருக்கும், நம்ம கதவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும் கீழே, அது வழியாக கூலிங் வெளில போகும். ஏசி வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கரண்ட் பில்லு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஃபேனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சில்லா வருது சார் காத்துலாம். இப்போ ஏசி இருக்கிறதுனால இதில் வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சில்லா வரும். இப்போ இந்த ரூமில் ஏசி இருக்கனால பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்குது. ஓகே, இந்த சில்னஸ் உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏசி. ஸோ ஏசி ரூமில் வந்து நீங்கள் என்னதான் சீலிங் ஃபேன் போட்டாலும் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது, அப்புறம் நீங்கள் திரும்ப அந்த கூலிங் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபேன்ஸ் இதில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும், கூலிங் சீக்கிரம் ஆகிடும். ஒன்று ஏசி ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா இது ஆஃப் பண்ணிடலாம். அதனால் நம்மளுக்கு கரண்ட் பில் மிச்சம். ஓகே, இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு வருது, நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் ஃபேன் வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்லிக் மாடலில் உங்களுக்கு நாய்ஸ் வராது. ஸோ இது இந்த மாடல்லையும் ரொட்டேஷன் இருக்குது, இந்த மாடல்லையும் ரொட்டேஷன் இருக்குது, இந்த மாடல்லையும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெண்டு மாடல் தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சென்னைக்கு சூட் ஆகும். ஏன்னா நம்ம சென்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு வந்து காற்று ஏசி ரூமில் இருக்கக்கூடிய காற்றை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறது இந்த மாடலும் இந்த மாடலும் தான். ஓகே, ஸோ நாய்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஒரு சிலர் நாய்ஸ் கேட்பீங்க, நாய்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலில் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்மர் வந்துட்டாலே பவர் கட் ஆகிட்டாலே ரொம்ப குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரையும் கஷ்டப்படுறது கரண்ட் இல்லாத போது, அதுக்கு ரீசார்ஜபிள் ஃபேன் வச்சுருக்கோம். அந்த ரீசார்ஜபிள் ஃபேன்லேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பெடஸ்டல் மாடலு, பட் இதிலே வந்து ரீசார்ஜபிள் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மாடலில் தான் இருக்கும், இந்த மாதிரி மாடல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மாடல்ஸில் தான் இருக்கும் டேபிள் மாடலில், டேபிள் மாடலாக இருக்குது ரீசார்ஜபிள். அதிலே பார்த்தீங்கன்னா பெடஸ்டல் மாடல் இருக்குது. இந்த மாடலில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்தியன் பேட்டரிஸ் லைக் எக்ஸைடு அந்த மாதிரி பேட்டரி போட்டு நம்ம கொடுக்குறோம். அதனால் ஃபியூச்சரில் நம்மளுக்கு அந்த பேட்டரி ஃபால்ட் ஆகிட்டாலும் நம்மளே அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் சார். இன்னொன்று இங்கே வந்து ஒரு இது இருக்குது, இது இதை பற்றி சொல்லவில்லை நீங்கள். இது வந்து போர்ட்டபிள் ஏசிங்க, இது வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், ரெண்டட் ஹவுஸ்லேருந்து எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஏசியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஸ்டாக் வருதாங்கிறது சம்மருக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா லாஸ்ட் இயர் சம்மரில் பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் வந்து வரல. ஸோ இந்த வருஷம் வர்றதா அப்படிங்கிறது வந்தாலும் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நம்ம டீட்டெயில் எல்லாமே நீங்கள் சொல்லிடுவீங்க. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்மார்ட் கிரைண்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸு அதர் கண்ட்ரி வரையும் இந்த கிரைண்டர் இப்போ போயிட்டுருக்குது. அது காரணம் இதோட ஸ்மார்ட் கிரைண்டர். எப்படி நம்மளுக்கு வந்து பட்டன் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்ததோ அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு இருக்கிற மாடல் தான் இந்த கிரைண்டர். இந்த கிரைண்டரில் என்ன அட்வான்ஸ்டுன்னு நிறைய பேத்துக்கு தெரியும். இதில் நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கிறது என்னென்னா இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி போட முடியும். 2 லிட்டர் தான் போட, 2 லிட்டர் இதோட கெப்பாசிட்டி. ஓகே, இதோட கெப்பாசிட்டி 2 லிட்டர். அப்போ 2 லிட்டர்னா 2 கிலோ போடலாம் அரிசி கிடையாது, 1 கிலோ அரிசி போடலாம். அப்போ 1 கிலோ அரிசி அதுக்கு ஒரு உளுந்து போடுவோம், ஒரு 1/4 கிலோ உளுந்து போடுவோம் சேர்த்து போடலாமா? கிடையாது. 1 கிலோ நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா தனியாக போடணும், உளுந்து அதுக்கு ஈக்குவலாக போனீங்கன்னா அதை தனியாக போடணும். சப்போஸ் நீங்கள் ஒரு 1/4 கிலோ அரிசி போடுறீங்கன்னா அது கூட ஜாயின் பண்ணி நம்ம உளுந்து போடலாம். ஓகே, ஸோ டேபிள் டாப்னாலே எல்லாமே 2 லிட்டர் தான். இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற கிரைண்டர் வந்து 1/2 கிலோ அரிசி போட்டாலும் அரைக்கும், அரைக்கும் ஆனால் சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும். ஓகே, ஆமாம், அரைக்காதுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். டேபிள் டாப் பொறுத்த வரைக்கும் 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 1 கிலோ அரிசி போடணும், அதுதான் வந்து டேபிள் டாப். இல்லைனா வந்து மோட்டர் வந்து சீக்கிரம் சூடாகிடும். ஓகே, இல்லைனா லேட் ஆகும் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ஆகிடும். இந்த ஸ்மார்ட் கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் 20 நிமிஷத்தில் அரைச்சி முடிச்சாலும், 20 மினிட்ஸ் அவ்வளோ. ஆமாம், இப்போ நான் இல்லை எங்கள் பெரிய ஃபேமிலி 2 டைமாக போட்டுக்கலாம். ஓகே, இல்லை நாங்கள் வந்து ஒரே டைமில் தான், ஒரு நாள் தான் நாங்கள் லீவில் இருப்போம், காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து ஒரே டைமில் 1 ஹவரில் அரைச்சி முடிக்கணும்னா நம்ம ட்ரம் கிரைண்டர் பழைய மாடல் வரும் பார்த்தீங்களா, கல் பெருசா அந்த மாதிரி மாடல் மட்டும்தான் நீங்கள் 1.5 கிலோ 2 கிலோ போட முடியும். இந்த மாடல் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 1 kg 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓகே, இதை நாங்கள் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு தாராளமாக போகலாம். இது வந்து 110 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பீங்களா? இப்போ 110 வோல்ட் கிடையாது, 220 வோல்ட் தான் இப்போ இருக்கு. சரி, 110 வோல்ட் இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூஎஸ்லயோ யூரோப்லேயோ யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வெர்டர் வச்சிருப்பாங்க. சரி, இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எதாக இருந்தாலும் கன்வெர்டர் வச்சிருக்கோம், கன்வெர்டர் வச்சிருக்கோம், அந்த கன்வெர்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நாங்கள் அமெரிக்காலேயும் சரி இல்லை யூரோப்லேயும் சரி இந்த கிரைண்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா கன்வெர்டர் வச்சிருக்காங்க, அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதோட வாட்ஸ் வந்து 120 to 150 வாட்ஸ் தான். ஸோ வாட்ஸ் கன்சியூம் பண்ணாது. என்ன சார் வாட்ஸ் கம்மியாக இருக்கு? லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஓகே, இருக்க வாட்ஸ் எப்படி எல்இடிக்கு நம்ம போகும்போது வாட்ஸ் கம்மியாக வச்சு, அந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டு. ஓகே, அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னம்னா சப்பாத்தி தேய்ச்சி கொடுக்குற மிஷின். ஓகே, சூப்பர். நம்ம ஆளுங்க எல்லாரும் பார்க்கும்போது சப்பாத்தி தேய்ச்சி கொடுக்கறதுக்கெல்லாம் மிஷினான்னு கேட்பீங்க. இப்போ ஒரு நார்த் இந்தியன்ஸ் வீட்லேயே இருந்தாங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் இருந்தால் கூட
50-100 சப்பாத்தி அவங்க பேச்சு போடுவாங்க. கண்டிப்பா நம்ம எப்படி சாப்பாடு ரைஸ் தோசையோ அந்த மாதிரி அவங்க சப்பாத்தி அதிகம் போடுவாங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகும். இப்போ சுகர் வந்துட்டாலே வந்து சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ வீட்டில் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன மெஸ்ஸுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். யூஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவீங்களா சார்? சார் ஆக்சுவலி வந்து நம்மளோட வெப்சைட் இருக்குது. சரி, ஓகே ஆஃபர்ஸ் .in அந்த வெப்சைட்டில் போயிட்டு தாராளமாக நீங்கள் பே பண்ணி ஆர்டர் பண்ணலாம். ஓகே. நாங்கள் COD பண்ணுறது கிடையாது. COD இல்லை. ரீசன் ரெண்டு ரீசன் என்னென்னா, COD வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டைம் ஃபோன் அடிப்பாங்க, ரெண்டாவது டைம் ஃபோன் பண்ண மாட்டாங்க. சரி, ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. ஓகே. அந்த பார்சல் எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் திருப்பி ரீபேக்கிங் பண்ணி இன்னொரு கஸ்டமருக்கு நான் அனுப்புகிற மாதிரி ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போகும்போது ஆர்டர் பண்ணவங்க இல்லாமல் கூட இருக்கலாம் வீட்டில். ஓகே. இல்லை இப்போ மணி இல்லைன்னு சொல்லிடலாம். சரி. இல்லை பணம் அவங்க கொடுக்குற பணத்தை வந்து இவங்க கரெக்டாக எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. ஓகே. இவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது. நம்ம ஷாப் வந்து சென்னை T.Nagar இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கடைக்கு அமைச்சுட்டு பே பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இல்லை ட்ரஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் வீடியோ காலில் வாங்க. ஓகே. 9790-34-34-34 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வீடியோ காலில் வந்தீங்கன்னா என் கடை ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு காமிப்பாங்க, காட்டுவீங்க. அந்த ப்ராடக்ட்டை எது வேணுமோ சூஸ் பண்ணிட்டு ஜிபே ஆர் அக்கௌண்ட் நம்பர் ஆர் வெப்சைட் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டெலிவரி வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் டிஜிட்டல் யூபிஎஸ். என்னங்க டிஜிட்டல் யூபிஎஸ் என்ன இதில் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மூணு விஷயம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் எதுவும் டிஜிட்டல் வாட்டர் ஊற்றி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. இந்த பேட்டரி பொறுத்தவரையும் லித்தியம் ஃபெரோஃபாஸ் பேட்டரிம்பாங்க. நம்ம காரில் வருது இல்லையா பேட்டரி? ஆமாம். நம்ம என்றைக்காச்சும் அதை டிஜிட்டல் வாட்டர் ஊற்றி மெயின்டைன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை. அதே தான் இது. நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் லைஃப் வரும். 4 வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்க. 4 இயர்ஸ். ஆமாம். 4 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ லைஃப் வரும்? ஒரு 2 வருஷம் வருது, 6 வருஷம் வருதுன்னே வைங்களேன். அதுக்கப்புறம் பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்னா தாராளமாக பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிக்க முடியும். அதாவது இதில் இன்வெர்டரும் இருக்குது, இதில் பேட்டரியும் இருக்குது. ஒரு சிலர் வந்து பேட்டரி இன்வெர்டர் யூஸ் பண்ணுவீங்க, அடுத்தது நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னம்னா தயவுசெய்து இந்த மாதிரி லித்தியம் ஃபெரோஃபாஸ்க்கு போனீங்கன்னா மெயின்டைன் பண்ண தேவையில்லை, லாங் லைஃப்க்கு வரும். ஃபியூச்சர் வந்து லித்தியம் பேட்டரிஸ் தான். ஓகே. லெடாசைட் பேட்டரி எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கனால ஃபியூச்சர் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ், லித்தியம் ஃபெரோஃபாஸ் பேட்டரிஸ் அந்த மாதிரி தான் போகும். இதிலே வந்து லோ பேட்டரி, இதிலே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது எல்லாத்தையுமே இதில் இந்த டிஜிட்டல் மாடலில் பார்க்க முடியும். ஓகே. தயவுசெய்து சென்னை மக்கள் இல்லை வெளியூர் மக்கள் யார் வந்தாலுமே நேரில் வாங்க நம்ம ஷாப்புக்கு. இந்த மாதிரி ப்ராடக்டில் நீங்கள் ஃபோனில் ஃபோன் பண்ணி விலையை கேட்டுட்டு இல்லை விலை இது இதோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 850 வாட்ஸு 21,500 வருது. இதில் 1,250 வாட்ஸு 25,500 வருது. ஓ, விலை ஜாஸ்தியாக இருக்கே. விலை ஜாஸ்தி இருக்குன்னா அதுக்கு உண்டான ஃபியூச்சர் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் அதோட ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நேரில் வந்துடுங்க. ஓகே. இதில் என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு கேட்டு அப்புறம் விலை கேட்கும்போது காசு கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் விலை அதிகமாக கூட தெரியலாம். ஆனால் அதுக்கப்புறம் என் கடைக்கு திரும்ப வரும்போது நீங்கள் என்ன தெரியுங்களா சொல்லுவீங்க? செந்தல் சூப்பராக இருக்குங்க ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேஷனையோ கூட்டிகிட்டு வருவீங்க. ஓகே. ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. இது என்னோட எக்ஸசிங் கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே. நம்ம ஜிமார்க் அப்ளைன்சஸில் டியூரபிள் தான் எனக்கு முக்கியம். ஓகே. நான் ஆன்லைனில் கம்மியாக விற்கிறேன் கிடைக்குதுங்கிறதுக்காக நான் காம்படிஷன் பண்ணி விற்கிறதுக்கு விரும்பலை. ஓகே. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆன்லைனில் நீங்கள் எந்த ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, நான் ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன், 1000 ரூபான்னு விற்கிறேன், 400 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ 400 ரூபாய்க்கு அது கிடைக்குதுன்னா அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 18% ஜிஎஸ்டி கட்டிடணும். ஓகேங்களா? அந்த எந்த ஆன்லைன் செல்லர் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் 18% கொடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு COD அனுப்புறதுக்கு ஒரு 10% செலவாகும். அப்போ 28 ஜிஎஸ்டி ஒரு 18 கிட்டத்தட்ட 46% அதில் போயிடுச்சுன்னா, 400 ரூபாயில் 46% போயிடுச்சுன்னா அப்ப அந்த 400 ரூபா ப்ராடக்ட்ல என்ன இருக்கும்? நான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு மஸ்கிட்டோ கிளர் விற்கிறேன். ஓகே. அதே மஸ்கிட்டோ கிளர் 400 ரூபாய்க்கு இருக்கு, அதுல வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் போயிடுச்சு அப்படின்னம்னா அந்த ஆன்லைன்ல இருந்து விற்கிறவங்களுக்கு என்ன, வாங்குறவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நானும் 18% ஜிஎஸ்டி இருக்கு, நானும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டேன், நானும் மார்ஜினோட தான் கொடுப்பேன். ஓகே. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்லைன் செல்லருக்கு 18% கொடுக்கறதுக்கு பதிலாக அதை உங்களுக்கு குவாலிட்டியில் கொடுத்துருப்பேன். குவாலிட்டி அவ்வளோதான். நானும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வரல. கண்டிப்பாக நானும் வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும் தான் வரேன். சில ப்ராடக்ட்லாம் நான் விற்கும்போது என்ன ஆகுனா, யூஸ் இல்லாதவங்க அதை வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க.
இதே யூஸ் இருக்கிறவங்க அதை பார்த்து பார்த்து வந்து வாங்குவாங்க. என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 55 இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம கடையில். 55க்கும் கஸ்டமர் இருக்கிறாங்க. நான் ஏங்க திரும்ப திரும்ப விட மாட்டேங்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ கில்லர் இருக்கு, இந்த மஸ்கிட்டோ கில்லர் இருக்கு. ஒரு சிலர் சொல்கிறாங்க கொசுவே பிடிக்கலன்னு. ஆமாம், கொசு பிடிக்காது. உண்மையாலுமே கொசு பிடிக்காது. எப்ப பிடிக்காது? கரெக்டா நம்ம யூஸ் பண்ணலன்னா பிடிக்காது. நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா பிடிக்கும். இப்ப 100 பேர் வாங்குறாங்க, 2 பேர் கொசு பிடிக்கலாங்கிறாங்க. 98 பேர் வந்து நல்லா இருக்குன்னு சூப்பரா ரெக்கமெண்ட் பண்றாங்க. நான் 2% பாக்குறதா 98% பாக்குறது? 98 தான் பாப்போம் நம்ம. அதான் விஷயம். சோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நேர்ல வரவ முடிஞ்சவங்க நேர்ல வந்து இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லையா நீங்கள் வெளியூரா பிரச்சனையே கிடையாது. வீடியோ காலில் வாங்க. 9790343434. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 2 நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் 11 மணிக்கு நைட்டு கூப்பிட்டீங்கன்னா காலைல எடுக்கவே மாட்டோம். இதே ஒரு காலையில் 11 மணிக்கு கூப்பிட்டிங்கன்னா கட்டாயம் எடுப்போம் நான். ஸோ டைமிங் வந்து 10 to 8 கூப்பிட்டிங்கன்னா ஃபோன் பிக் பண்ணுவாங்க. ஓகே, சரி, ஃபோன் பிக் பண்ண முடியல, வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி வந்து பார்க்க முடியும். நான் பார்த்துட்டேன்னா இப்போ நான் நீங்கள் அனுப்பிச்சதை ஹாய்னு அனுப்பிச்சதை என்கொயரி நீங்கள் பண்ணதை நான் பார்த்துட்டேன்னா இல்லைன்னு பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருக்குது. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜி கிடையாது. ஸோ அதுதான் விஷயம். இந்த மஸ்கிட்டோ கில்லர் பொறுத்தவரையும் நான் 13 வருஷமாக விற்றுட்டுருக்கேன். நான் ஏன் 13 வருஷமாக தொடர்ந்து விற்றுட்டே இருக்கணும்? கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. சார், நிறைய பேர் கெமிக்கலை பயன்படுத்திட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் கெமிக்கல் எவ்வளோ ஹார்ம்ஃபுல். அதாவது இவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இவருக்கு வீசிங் ட்ரபிள் இருந்தது, ஆஸ்துமா இருந்தது, எல்லாம் சரியானனால அந்த டாக்டர் கேட்டார், உங்களுக்கு எப்படி சரியாச்சு இவ்வளோ சீக்கிரமாக? நான் கொடுத்த மாத்திரை 6 மாதத்துக்குள்ள எடுத்துக்கும் போது இந்த மாதிரி நான் ஒரு மிஷினை வாங்கி யூஸ் பண்ணோன்னே அந்த டாக்டர் கேட்குறார், வாங்க எடுத்துகிட்டு வாங்க, அந்த மிஷினை எடுத்துகிட்டு வாங்க, நானும் பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு திருப்பி அந்த டாக்டர் வாங்குறாரு. ஸோ இதுதான் என் ப்ராடக்ட். ஓகே, நான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் பீப்புளுக்கு தான் நான் ப்ராடக்ட் சேல் பண்ண முடியும். ஓகே, அதேமாரி கொசு பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன், எந்த அளவுக்கு நீங்கள் லிக்விடு காயில் யூஸ் பண்ணும்போது ஹார்ம்ஃபுல் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ இருக்கவே இருக்காதுங்க, இப்போ இருக்கவே இருக்காது. எப்போ இருக்கும்? 1 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் அதோட எஃபெக்ட் டைம் ஆக ஆக அது எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம நினச்சிக்குவோம் இன்னைக்கு கொசு செத்துருச்சுன்னு, அது வந்து நம்மளையும் சாகடிச்சுட்டு இருக்குங்கிறது எப்போ தெரியும்? அதான் விஷயம். ஸோ நான் வந்து கொடுக்குற ப்ராடக்ட்ஸில் 75% ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓரியன்டாக இருக்கும். ஓகே, இந்த கொசு மிஷினாக இருக்கட்டும், வீட்லேயே ஆயில் எடுக்கிற மிஷினாக இருக்கட்டும், ஒரு வீட்லேயே மிளகா பொடி அரைக்கிற மிஷினாக இருக்கட்டும், இந்த மாதிரி 55 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இந்த 55 ப்ராடக்ட்ஸுமே ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களோட சாய்ஸில் இருக்கும். ஆனால் 55 என்னோடய சாய்ஸ். எதுவுமே உங்களுக்கு வந்து அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நான் ஒன்றும் கூட விற்கல. அதை யாராச்சும் சொன்னாங்கன்னா நான் அதுக்கு நான் சொல்ல முடியும். ஒரே ஒரு ப்ராடக்ட் நான் விற்கிறதுல சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் முடியாது. இதே வந்து ஒரு பவர் சேவர் டிவைஸ் வச்சுருக்கோம், என்னென்னா கரண்ட் பில் மிச்சம் கொடுத்துருது. எல்லோரும் என்ன நினச்சிடறாங்க, இதை போட்டால் மீட்டரில் ஓடாதுன்னு. நோ, அது கிடையவே கிடையாது. இது வந்து பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் 1,00,000 ரூபாய்க்கு மேலே பில் கட்டுறவங்க பவர் ஃபேக்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. 10,00,000 ரூபா 20,00,000 ரூபா செலவு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வாங்க அதை நேரடியாக வைப்போம். இதுதான் அந்த பவர் ஃபேக்டர் வந்து டிவைஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து 10-1,00,000 ரூபாய்க்கு மேலே பில் கட்டுறாங்க, இல்லை பெரிய கம்பெனி பெரிய இண்டஸ்ட்ரினா பவர் ஃபேக்டர்னு வச்சுருப்பாங்க. அந்த பவர் ஃபேக்டர் வழியாக தான் கரண்ட் வந்து உள்ளார போகும். அது என்ன பண்ணும்? இப்போ நீங்கள் ஏசிக்கு வந்து ஏன் ஸ்டெபிளைசர் போடுறோம், டிவிக்கு ஏன் ஸ்டெபிளைசர் போடுறோம், அதிக வோல்டேஜோ லோ வோல்டேஜ்லேயோ அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, ஸ்டெபிளைஸ் பண்ணி கரண்ட் கொடுக்கும். கண்டிப்பாக அதே கான்செப்ட் தான் அந்த பவர் ஃபேக்டர். ஓகே, இந்த டிவைஸ் என்னென்னா டொமஸ்டிக். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு 15-20,000 ரூபாய்க்கு வரைக்கும் பில் கட்டுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும். என்ன பண்ணணும்? இந்த ப்ராடக்ட்டை எங்கே போடணும்? உங்கள் வீட்டில் ஏசி ரூம் இருக்கா? அந்த ஏசி ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பிளக் பாயிண்டில் போகணும். சரி சரி, அங்கே போட்டால் எப்படி ரூம் ஃபுல்லாக எடுத்துக்கும்? நியூட்ரலில் எடுத்துக்கும். அந்த ஃபேஸ் உங்கள் வீட்டில் 3 ஃபேஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ரூம், அந்த ரூமில் இருக்கக்கூடியது எடுத்துக்கும். சரி, இதுக்கு எதுவும் மெயின்டெனன்ஸ் இருக்கா? இருக்கு. வீக்லி ஒன்ஸ் ஒரு அப்படியே கழட்டி வைக்கணும், உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் சூடாயிடாமல் இருக்கிறதுக்கு. சரி சரி, ஓகே. இது எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம்? எப்போல்லாம் ஹை வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஏசி, அந்த எப்போ மோட்டர் போடுறீங்க, அந்த மாதிரி இடத்துல நம்ம கண்டினியூவாக பயன்படுத்திக்கலாம். ஓகே சரி, நான் 2 நாள் ஊருக்கு போகிறேன், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற எலக்ட்ரானிக் குட்ஸ் மாதிரி இதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதோட மெயின்டெனன்ஸ் ஓகே. இது யாருக்கெல்லாம் பயன்படும்? இந்த ப்ராடக்ட்ஸு 500 யூனிட்டுக்கு மேலே போகாதவங்களுக்கு தேவையே கிடையாது. சரி, ஏன்னா 500 யூனிட்டுக்கு மேலே போகிறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக 500 to 600க்கு ஒரு காஸ்ட்டு, 600 to 700க்கு ஒரு காஸ்ட்டுன்னு. அப்போ இவங்களுக்கு இது பயன்படும்.
ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் பேசுனா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் கட்டாயம் எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் விலையை கேட்டுட்டு இதை பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டுட்டு விட்டுடுறீங்க. பட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா கடைக்கு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கே ஒரு மீட்டர் வச்சுருக்குறோம், அந்த மீட்டரில் உங்களுக்கு நாங்கள் போட்டுக்கோம். அதை விட இன்னொரு விஷயம், இந்த ப்ராடக்ட்டுக்கு மற்ற ப்ராடக்ட்லாம் ஓகே, ஒரு வாரம் பத்து நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் 2 மாதம் இபி பில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம். சரி, 6 மாதம் மணி பேக் கேரண்டி, 3 இபி பில். நம்ம ஊரில் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா. இப்போ இதே பெங்களூரோ இல்லை மற்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பில் வரும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் பில்லு. இப்போ நீங்கள் இந்த மாதம் வாங்குறீங்க, இது வந்து ஒரு மார்ச் 2022 நடக்குது. இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஓகேங்களா, இந்த 6 மாதம் சைக்கிள் பாருங்கள், அடுத்த 2 மாதமும் பார்க்கலாம். இது எனக்கு வந்து குறைக்கவே இல்லை சார். இது வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், பில் குறைக்கிற டிவைஸ் கிடையாது. இது வந்து உங்கள் வீட்டில் வரக்கூடிய ஃப்ளக்ஷுவேஷன், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜை ஸ்டெபிளைஸ் பண்ணி வேஸ்ட் ஆகக்கூடிய எனர்ஜி, அதாவது வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டை மிச்சப்படுத்துறது தான் இது. இப்போ நீங்கள் ஒரு 720 யூனிட் இருக்கீங்க அப்படின்னம்னா அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய எனர்ஜி ஒரு 21 யூனிட் வருது, 699 தான் வருதுன்னா அது ஒரு ஸ்லாப்ல இருக்கீங்க நீங்கள். அப்போ அந்த வேரியேஷன் அமௌண்ட்டும் குறையும், அந்த 21 யூனிட்டுக்கு உண்டான பணமும் குறையும். பவர் ஃபேக்டர் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும், பவர் ஃபேக்டர் 0.9 மெயின்டைன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். ஓகே, கரண்ட் பில்லை குறைக்கிறது இல்லை. இது மூலிமா இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் குட்ஸும் சேஃப்டியாக இருக்கும், செக்யூராக இருக்கிறது. அடுத்தது இதில் வந்து வீட்டில் எர்த் லீக் இருந்தாலோ இல்லை நியூட்ரல் டிவைஸ் இருந்தாலோ அதையும் இதை இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த இண்டிகேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, அது மூலிமா வேஸ்ட் ஆகக்கூடிய கரண்ட்டையும் லீக்கேஜையும் நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நிறையா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா மிராக்கள் நடந்திருக்கு. நீங்கள் வாங்க நேரில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக, ஆமாம், ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ரைட், ஸோ நேரில் வந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வெளியூர்லேருந்து எப்போ வரீங்களோ சென்னைக்கு அவசியம் நம்ம கடைக்கு வாங்க, லொக்கேஷன் கொடுத்துருப்போம், நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க, எப்போ நீங்கள் வரீங்களோ கால் பண்ணிட்டு வரலாம். சண்டே ஹாலிடே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர். நான் கூட இந்த ப்ராடக்ட்டை வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னம்னா இது எப்படி எல்லா இடத்துலையும் கூட்டுமா க்ளீன் பண்ணுமா அப்படிங்கிறது டவுட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ப்ராடக்ட்டு கூட்டுறது மட்டும் கிடையாதுங்க, தொடச்சும் கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயந்தான். ஒரு சர்வன் மேடு வீட்டில் இருந்து என்ன பண்ணி தராங்களோ அதை விட இது பெஸ்ட்டாகவே பண்ணித்தரும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் இப்போ கட்டிலுக்கடியெல்லாம் வந்து எல்லா நாளையும் போக முடியாது. இது கட்டிலுக்கடியில் சோஃபா கடியில் தாராளமாக போயிட்டு டஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து வயசானவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து சர்வன் மேடு வராமல் இருப்பாங்க, க்ளீன் பண்ணணும். இது ஒரு டைம் செட் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காலைல ஒரு 5 மணிக்கு செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடும். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அந்த மாப்புக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் மாட்டிட்டு அதுக்கு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ செமி டஸ்ட்லேருந்து கண்ணுக்கே தெரியாத டஸ்ட்லேருந்து பெரிய டஸ்ட் வரைக்கும் இதை கலெக்ட் பண்ணி எடுத்துடும். இதோட மெயின் இதை விஷயம் என்னென்னா, ஒரு பாட்டில் கூட மிஸ் பண்ணாதுங்க. நம்ம கூட மிஸ் பண்ணிவிடுவாங்க, ஆனால் அது இப்போ எந்த ஒரு பாட்டையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours ஹார்ட்லி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஆமாம், ரொம்ப எக்ஸலண்ட்டான வேலை பார்ப்போம். ஸோ இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் வாரண்டியோடு இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து க்ளீன் பண்ணுறதை பொறுத்த வரையும் நான் சொல்லிட்டேன், வீட்டை கூட்டவும் செய்யும், தொடச்சியும் கொடுக்கும், 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி வச்சுட்டு டைம் செட் பண்ணிட்டோம்னா, நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே டைம் செட் பண்ணி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக போய் தொடச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த இதெல்லாம் வந்து ட்ரை ப்ளே ஃப்ரை ஃபேன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து முக்கியமாக கருகவே கருகாது, முக்கியமாக நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி ஆகாது. அது முக்கியமாக என்னென்னா, இதில் வந்து நீங்கள் கை பிடிச்சிங்கன்னா சுடாது, நீங்கள் கேஸ் ஸ்டவ்லே வச்சாலுமே கை தோட்டம்னா சுடாது. இது ஜெர்மன் ஸ்டீல்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த கோட்டிங் இருக்கிறதெல்லாம் வாங்கினோம்னா அது கோட்டிங்கும் நம்மளுக்கு கூட சேர்ந்து வந்துடும். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம், ஃப்ரை ஃபேன் டைப், அந்த மூடி போட்ட கடாய் டைப்பில் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னா கஞ்சி வடிக்கிற குக்கர். இப்போ எத்தனை பேர் நம்ம கஞ்சி வடித்து சாப்பிட்றோம், அன்றைக்கெலாம் வந்து நம்ம கஞ்சி வடித்து சாப்பிடும்போது இப்போ பெருசாக ஹாஸ்பிட்டலே போகல, இவ்வளோ டாக்டரே இல்லை, இவ்வளோ பேர் பேஷண்ட்டும் இல்லை, எத்தனை பேருக்கு சுகர் இருந்து யார் இன்சுலின் போட்டாங்கன்னு சொல்லுங்கள். அது முக்கியமான காரணம்னு நான் சொல்ல முடியாது, இது ஒரு காரணம். நம்ம ஃபுட்டு எல்லாத்தையும் சொல்கிறோம், கஞ்சி வடித்து சாப்பிட்டா நல்லது,
குக்கர் வந்ததுக்கப்புறம் குக்கர் டெஸ்ட்டுக்கு மாறினதுக்கப்புறம் குக்கர் டெஸ்ட்டையும் நம்ம விட முடியாது. கஞ்சி வடிச்சதும் சாப்பிட்ணும். அதுக்குண்டான குக்கர் தான் இந்த குக்கர். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இங்கே விற்றதோட ஃபாரினர்ஸ் தான் நிறையா வாங்கிட்டு போயிருக்காங்க. அது ஃபாரினர்ஸ்னால் நம்ம இந்தியன்ஸ் வந்து ஃபாரினில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தெரியுது கஞ்சி வடித்து சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது, அதை வாங்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கோகோனட் ஸ்க்ரப்பர். ஓகேங்களா, நம்ம அருகாமனைன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்போம் ஃபஸ்ட்டில், அதில் தான் வந்து சட்னி ஆட்டும் போதெல்லாம் அதை திருகி பூ மாதிரி திருகி அம்மிக்கல்ல போட்டு அரைச்சி கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம மிக்சியில் போடுறோம், அதையும் வந்து அந்த திருகிறதும் கிடையாது, டைரெக்டாக கட் பண்ணி போட்டுறோம், மிக்சி சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடுது, டேஸ்ட்டும் மாறி போயிடுது. கண்டிப்பாக அம்மா அரைச்ச மாதிரி இல்லை, பாட்டி அரைச்ச மாதிரி இல்லைன்னு டேஸ்ட் மாறுது. இது வந்து கோகோனட் ஸ்க்ரப்பர், இது வந்து தேங்காய் திருகி போடுறதுக்கு, பால் எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டரைஸ்டு முக்கியமாக வந்து கையில் இது வந்து ஆன் ஆகும்போது ஒன்றுமே ஆகாது. கையில் வந்து அம்மா வயசானவங்க இருக்காங்களே, கையில் டச் ஆகிடுச்சுன்னு கீழே விழுந்துருமான்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இது வந்து மேஜிக் மிக்சி. மேஜிக் மிக்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சியில் வந்து 5 jar வரும். இதில் இதில் 5 jar பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் இப்போ கொடுத்துட்ருக்கோம், கால் பண்ணி கேளுங்க சொல்லலாம். இப்போ பிளெண்டர், ஜூஸர், மிக்சர், அதை வந்து ஜூஸும் பண்ணிக்கலாம், மிக்சியும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மிக்சியில் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே பண்ணிக்கலாம், பிளெண்டும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மல்டிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக நீங்கள் ஏதாச்சும் போட்டால் கூட பவுடர் மாதிரி பண்ணி பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளெண்டர்ஸ் உங்களுக்கு. பிளெண்டர்ஸ்னால் நம்ம ரீசார்ஜபிள் பிளெண்டர்னு சொல்லுவாங்க. வீட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்க இல்லையா, வீட்டிலேருந்து வெள்ளை ஜூஸு, ஜூஸாக எடுத்துகிட்டு போகாமல் ஃப்ரூட்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ தேவையோ அப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸுங்க. ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். நானும் தமிழ்நாடு தான், நானும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான், நான் வந்து மிடில் கிளாஸ், நான் மிடில் கிளாஸுக்கு நம்மளை மாதிரி என்ன இருக்க என்ன மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்காக தான் நான் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து இது உபயோகமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இது உபயோகம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு என்ன தேவைங்கிறத எனக்கு தேவையான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்ருக்கிறேன். ஸோ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், வாங்கினதுக்கப்புறம் இது குவாலிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியும், இதோட ப்ரைஸ் ஏன் இவ்வளோ இருக்குங்கிறது வாங்கினவங்களுக்கு தெரியும். த குவாலிட்டி, த ப்ராடக்ட்ஸ், அதுதான் விஷயம். நிறையா வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோலையும் நிறையா சந்திக்கலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டே டு டே யூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் தான், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா, அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் டெலிவரி தேவையோ நீங்கள் அவங்களோட வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் அதில் போய்ட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ டெலிவரி வந்து உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே இங்கே பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.